விழித்தெழுகின்றாய் எல்லோருக்கும் அருமையான காலை வணக்கம். தேவனுடைய ஆவி உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவாராக. ஆமாக்களே, இந்த வருடத்தினுடைய இரண்டாம் மாதத்தினுடைய இந்த நாட்கள் நிச்சயம் உங்க எல்லோருக்கும் ஒரு ஆசீர்வாதமான நாட்களாய் நீங்க கடந்து போயிட்டு இருக்கீங்க நம்புறேன். அப்படி ஒருவேளை உங்களுக்கு இந்த நாட்கள் கடினமான ஒரு நாட்களாய், ஒரு மிக மோசமான நாட்களாய் நீங்கள் கடந்து போக ஏதேனும் சூழ்நிலைகள் இருக்குமேயானால், நிச்சயம் இந்த வார்த்தை உங்களுக்கு இந்த உதவி செய்யும். உங்களுடைய கடினமான நாட்களை ஒரு ஆசீர்வாதமான நாட்களாய் நீங்கள் மாற்றிக்கொள்ளும்படியாக. இந்த வார்த்தையை நான் உங்களோடு பேசுவதற்கு முன்பாக நீங்கள் எந்த நேரம் வேண்டுமானாலும் இலவச ஆலோசனைகளுக்கு ஜபங்களுக்கும் தேவைப்படுமே ஆனால் நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த தொலைபேசி எண்களுக்கோ அல்லது வாட்ஸ்அப்லயோ எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். நாங்கள் உங்களுக்காய் உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையோடு அவருடைய வழி நடத்துதலோடு உங்களுடைய வாழ்க்கையின் கடினமான எல்லா சூழ்நிலைகளை ஜெயிக்க வழியானது உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியான இலவச ஆலோசனைகளை உங்களுக்கு கொடுக்க நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தையானது இந்த நேரம் நீங்கள் கவனிக்க முடிய நான் விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தையில் குறிப்பிட்ட பிரகாரம் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு எதுவும் குறைபடாது. ஆம், தெளிவாய் நீங்கள் கேட்ட இந்த வார்த்தை தான், கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு எதுவும் குறைபடுவது கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையின் மீது தேவைகள் அதிகமானதாக இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் மனுஷர்களுக்கு தேவையானது அதிகமானதாய் மாறிக்கொண்டே இந்த இடத்துல இருக்கும். இன்னைக்கு ஒரு தேவையானது இருக்குமானால் நாளைக்கு இந்த நாள் தேவையிலிருந்து இன்னொரு தேவை. அப்படியாக ஒவ்வொரு நாளும் பலவிதமான எதிர்பார்ப்புகள், பலவிதமான தேவைகள், பலவிதமான ஆசீர்வாதங்களை நாம் தேடுகிறவராய், அதை நோக்கி முன்னோக்கி செல்கிறவராய் இருக்கிறோம். அப்படியான ஒருவராய் நீங்க இந்த இடத்துல இருப்பீங்கன்னா, நீங்க உங்களுடைய விசுவாசமானதை கர்த்தர் மீது வைக்கும் பொழுது அந்த நம்பிக்கையானது உங்களுடைய வாழ்க்கையின் மீது பதில்களை இந்த இடத்தில் கொண்டு வரும். அந்த பதிலானது உங்களுடைய வாழ்க்கையில் எதுவும் நீங்கள் குறைபடுவதை அவர் அனுமதிப்பதில்லை. எல்லாவற்றிலும் உங்களுக்கான நிறைவை, உங்களுக்கான பலன்களை, பதில்களை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த இரண்டாம் மாதத்தினுடைய நாட்கள் நீங்க ஒரு மோசமானதா பார்த்துட்டு இருக்கலாம். இந்த பிப்ரவரி மாதம் எப்ப முடியுன்ற எதிர்பார்ப்பு கூட உங்களுக்கு ஏற்கனவே வந்திருக்கலாம். அடுத்த மாதத்தின் தேவைகளை நீங்க இந்த இடத்துல யோசிக்கிற ஒருவராக இருக்கலாம். நீங்க அடுத்த மாதம் காத்திருக்க வேண்டியதில்லை. இந்த மாதம் எதை நீங்க கைப்பற்றணுமோ அதை கைப்பற்றும்படியாகும். இந்த நாட்கள் உங்களுக்கு முன்பாக இந்த இடத்தில் கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது. உங்களுடைய கரத்துல இந்த காரியங்களானது ஒப்படைக்கப்பட்டதனால் நீங்கள் உங்களுடைய கரத்தின் பலத்தை பயன்படுத்துங்க. உங்களுடைய தேவன் மீது உள்ள விசுவாசத்தை பயன்படுத்துங்க. அவர் உங்களுடைய எல்லா செயல்களை நிச்சயம் வாய்க்க பண்ணுவார். நீங்க அதனுடைய பதில்களை, வெற்றிகளை உங்களுடைய வாழ்க்கைக்காய் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகும். எனவே இந்த நேரம் நான் உங்களுக்காக தேவனிடத்தில் ஒரு குறிப்பிட்ட ஜபத்தை செய்யும்படியாதத்தில் விரும்புகிறேன். உங்களுடைய கரத்தின் எல்லா வேலைகளை ஆசீர்வதிக்கவும். மேலும் அவரை நம்பி இருக்கிறவர்களுக்காய் கதவுகள் திறந்து நீங்கள் அந்த கதவுகளை பிரவேசித்தும் உங்களுடைய பதில்களை பெற்றுக்கொள்வதற்காகவும். என இந்த பிப்ரவரி மாதம் உங்களுடைய திட்டங்களை நீங்கள் ஏற்கனவே தயார்படுத்திக்கலாம் நம்புகிறேன். நான் ஏற்கனவே பேசின பிரகாரம் நீங்கள் அதை தயார்படுத்தினவராக இருப்பீர்களானால் இந்த திட்டங்களை நாம் இந்த நேரம் தேவனிடத்தில் ஒப்படைக்கலாம். அவருடைய பதிலானதை நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு பெற்றுக்கொள்ள முடியாகும். கண்களை மூடிருங்க. உங்களுடைய கரத்துல நீங்க தண்ணீர் பாட்டில் தயார்படுத்திருக்கீங்க, அதையும் நீங்க பிடித்துக் கொள்ளலாம். இயேசுவின் பெயரால் ஜெபம் நம்மை தேவனோடு இணைக்கிறது. இப்பொழுதே நாம் ஜெபிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் நீர் இருக்கிறீர். நாங்கள் ஒரு பொழுதும் மறப்பதில்லை. நிச்சயமாக இந்த வார்த்தையை கேட்கிறவர்களாய், கீழ்ப்படுகிறவராய், உம்முடைய பதிலுக்காய் எதிர்பார்க்கிறவராய் இந்த ஜனங்கள் இருப்பார்களே. ஆனால் இவர்களுக்கான பலன்களை நீர் கொண்டு வருவீராக. இவர்களுடைய வாழ்க்கை மீது வித்தியாசமானது ஏற்படுத்தப்படும்படியாகும். நீர் மாறாதவர் என்பது இந்த ஆசீர்வாதங்கள் மூலம் இவர்களுக்கு வெளிப்படுத்தப்படும்படியாய். இந்த பிப்ரவரி மாதத்தின் எந்த திட்டங்களை இவர் கைப்பற்ற விரும்புகிறாரோ அந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படட்டும். இவருடைய வாழ்க்கைக்கான கதவுகள் திறக்கப்படட்டும். இவருடைய கரத்தினால் செய்யப்போகிற ஒவ்வொரு காரியங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். எனவே இந்த நபருடைய வாழ்க்கை இப்பொழுது நான் உம்முடையதாய் கரத்தில் ஒப்படைக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். பலன்களை, பதில்களை இவர்கள் தன் வாழ்க்கை மீது இந்த பெற்றுக் கொள்வாராக. அடுத்த மாதம் காத்திருக்க வேண்டியதில்லை. இந்த மாதம் இவர் கைப்பற்ற வேண்டிய காரியங்கள் எதுவோ அதை கைப்பற்றுவதற்காய். எனவே தேவனை உம்மை சார்ந்திருக்கிறவர், உம்மை நம்பியிருக்கிறவர்கள் இவர்களாய் நீர் பார்ப்பீரானால் இவர்களுக்கான பதிலை கொடுப்பீராக. இவருடைய கரத்தில் உள்ள இந்த தண்ணீரையும் ஆசீர்வதியேன். இந்த தண்ணீரிலிருந்து இவர்கள் குடிக்கும் பொழுது அது உம்முடைய ஜீவனாய் புது பலனை இந்த இடத்தில் உண்டாக்கட்டும்.
இவர் எதில் சோர்ந்து போனாரோ நம்பிக்கை இழந்தாரோ அதில் மீண்டும் புது பலன் அடைந்தவராய் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறவராய் முன்னோக்கி செல்லும்படி இந்த மக்களுடைய வாழ்க்கை இவர் முழு குடும்பத்தை இவர் வாழ்க்கையின் எல்லா காரியங்களை ஆசீர்வதிக்கிறேன் அனைத்தும் உம்முடைய பெயரை மகிமைப்படுத்தும்படியாகும் சர்வ வல்லவர் இயேசுவின் நாமத்தினாலே ஆமீன் ஆமீன் நீங்க இந்த தண்ணீரிலிருந்து இந்த தில் குடிக்கலாம் நிச்சயம் உங்களுடைய திட்டங்கள் அனைத்தும் வாய்க்கப்படும் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு எதுவும் குறைபடுவதில்லை இதுதான் ரகசியம் நீங்கள் அவருடைய பதில்களை பெற்றுக்கொள்வீர்கள் தொடர்ந்து முன்னோக்கி செல்லலாம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக உம்மை கொண்டிராத சுகம் காண வெகு காலம் கழித்தேன் நான் வருந்துகின்றேன் உம்மீது நான் நேசம் கொண்டபோதும் பாவ எண்ணத்தால் நான் மன்பை வீழ்த்தினேன் நான் மாறினேன் காரணம் சொல்லாமல் மாறினேன் பழிகள் கூறாமல் திரும்பினேன் அன்பாக இயேசு மீது முழங்காலில் நின்றேன் மாறினேன் சிலையை தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டேன் உம் நியாயம் மீறி சென்றேன் சுயநலமே நாடினேன் நீரனை புதிதாக்க வேண்டும் என் சுயநலம் இழந்து என் சிலுவை சுமந்திட நான் மாறினேன் காரணம் சொல்லாமல் மாறினேன் பழிகள் கூறாமல் திரும்பினே அன்பாக இயேசு மீது முழங்காலில் நின்றேன் நான் காரணம் சொல்லாமல் மாறினேன் பழிகள் கூறாமல் திரும்பினேன் அன்பாக இயேசு மீது முழங்காலில் நின்றேன் திருந்தினேன்